அஸ்லாம் வலைக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஈஸியான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. இது ரொம்பவே ஈஸி மட்டும் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டானதும் கூட. வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நமக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியண்ட் வந்து மாசி கருவாடு. இந்த மாசி கருவாடு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும், மளிகை கடைகள்லையும் கிடைக்கும். இது வந்து ஒரு கருவாடு வகை, பதப்படுத்தப்பட்ட ஒரு கருவாடு. இதை வந்து நம்ம பச்சையாகவே சாப்பிட்லாம், சமைக்க வேண்டியதில்லை. இதை வாங்கும்போது ரொம்ப கவனமாக இந்த மாதிரி உடச்சி பார்த்து உள்ள சிகப்பாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் வாங்குங்க. நம்ம கையில் பிக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் வாங்கிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு இஞ்சிக்கல்லை வச்சு உடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு உதிரி உதிரியாக கிடச்சிரும் உடைக்கும்போது. இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இது கூட காரத்துக்கு வந்து ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதை வந்து இந்த மாதிரி பஞ்சு பஞ்சியாக நம்ம வந்து பொடி பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப குறக்குறப்பாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் பொடி பண்ணிடக்கூடாது. இப்போ இதை வந்து நம்ம ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம உப்பு சேர்க்க வேண்டியதில்லை, ஏன்னா அதிலே உப்பு இருக்கும். அதனால் நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாக தான் இருக்கும், வீணாக போகாது. ஃப்ரிட்ஜிலையும் வச்சுக்கலாம், வெளியில் வச்சாலுமே இது வந்து ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாது. நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டுடுங்க, இல்லைனா எறும்பு அரிசி கொண்டுட்டு போயிடும். இப்போ வந்து இதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேங்காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் நான் சேர்த்துக்கிறேன், ஏன்னா அதிலே வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூட்டி கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து ஒரு 10-12 சின்ன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ருசி கொடுக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் வந்து ஒரே ஒரு பல்ஸ் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா அரைஞ்சிடக்கூடாது, ஓரளவுக்கு குறக்குறப்பாக தான் இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா பொலப்பொலன்னு மிக்சியில் பல்ஸ் வச்சு எடுத்துருங்க, தண்ணி எதுவுமே சேர்த்துடாதீங்க. இப்போ இதை வந்து நான் ஒரு கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் சேர்த்துடுறேன். இப்போ இது கூட நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிற மாசியை சேர்த்துடலாம். இதுலேருந்து ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பத்தலைன்னா மாசி தூள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ பாருங்கள், நமக்கு மாசி ரெடி ஆகிடுச்சு. உப்பு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்ட்டு. இது வந்து செம்ம சைட் டிஷ்ஷுங்க, ரசம் சாதத்துக்கு சூப்பரான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இது கூட வேறு எதுவுமே நமக்கு தேவைப்படாது. இதுக்கு வந்து நம்ம குக் பண்ண வேண்டியதில்லை, எண்ணெய் ஊற்றி தாளிக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளான ஒரு சைட் டிஷ் இது. இந்த மாசி சம்பலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு டேஸ்ட்டுங்கிறத எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டுட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.